அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆதார் கார்டோட விர்ச்சுவல் ஐடியை எப்படி நம்மளே ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விர்ச்சுவல் ஐடி அப்படிங்கிறது ஆதார் நம்பர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் இருக்கும், அதுதான் விர்ச்சுவல் ஐடி. உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட பேன் கார்டு, சிம் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் முதக்கொண்டு ஆதாரில் என்னென்ன லிங்க்காக இருக்கோ அதை எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க முடியும். பட் இந்த விர்ச்சுவல் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸு, உங்களோட ஃபோட்டோ, இந்த டீட்டெயில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆதார் நம்பருக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்குது, விர்ச்சுவல் நம்பருக்கு இந்த குறிப்பிட்ட ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்க தயக்கமாக இருக்குது அப்படின்னா, ஹேக் பண்ணிடுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விர்ச்சுவல் நம்பரை தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அந்த விர்ச்சுவல் நம்பரை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஜென்ரேட் பண்ண விர்ச்சுவல் ஐடியா தெரியலை அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது வேறு எதுவும் பெஸ்ட் ப்ரௌசர் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை ஆதார் லாகின் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. மை ஆதார் லாகின் சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா போதும், அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மை ஆதார் உதயிலிருந்து ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும், இதுதான் ஹோம் பேஜ். இதில் கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விஐடி ஜெனரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் விஐடின்னு இருக்கும், புதுசாக ஜென்ரேட் பண்ணுறது, அது நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. இப்போது நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண விஐடியை கண்டுபிடிக்க தான் போகிறோம். ஸோ ரிட்ரைவ் விஐடின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே என்டர் ஆதார் நம்பர்னு இருக்குது, அதை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே கேப்சா கோடு கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் அண்டு கேப்சா கோடு ரெண்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே சென்டு ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், மேலேயும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துருச்சு, ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகிடுச்சின்னு சொல்லி ஓடிபியும் வந்துருச்சு. அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்டு ப்ரொசீடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவர் விர்ச்சுவல் ஐடின்னு போட்டு நம்மளோட விர்ச்சுவல் ஐடி என்னவோ அந்த டீட்டெயில் வந்துருச்சு. நம்மளோட மெசேஜுக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜில் நம்மளோட விர்ச்சுவல் ஐடி ரிசீவ் ஆகிடுச்சு, இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த விர்ச்சுவல் ஐடியை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம், இந்த மெசேஜை சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவர் விர்ச்சுவல் ஐடின்னு போட்டு வந்துருச்சு அந்த டீட்டெயில். ஸோ இப்படி தான் மறந்து போன விர்ச்சுவல் ஐடியை ஈஸியாக நம்மளே ஆன்லைனில் கண்டுபிடிக்கிறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.